அதுக்கு பின்னாடி ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சுமல் பாய்ஸினுடைய படத்தை பார்த்து முடிச்சுட்டு தமிழ் ரசிகரெல்லாம் வந்து கேள்வி ஊத்தி இருக்கிறாங்க அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் மஞ்சுமல் பாய்ஸினுடைய ஜேர்னிக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி ஆறு எர்ணாகுளத்தில் மஞ்சுமல் அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பதினோரு பேர் கொடைக்கானலில் நம்ம எதாவது போய் பண்ணணும் மெயினாக வந்து நம்ம ஏதாவது ஒரு சாகசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அந்த குணா கேவில் போய் அது வந்து டெவில் கிச்சன் சொல்லுவாங்க அங்கே போகிறதே வந்து ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயம் அங்கே போய்ட்டு மஞ்சுமல் அப்படின்னு சொல்லிவிட்டு சுபத்தில் நம்ம பேர் எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினோரு பேர் வந்து முடிவெடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக்கு வந்து கிளம்புறாங்க அதில் ரெண்டு முக்கியமான கேரக்டர் சுபாஷ் அப்படின்ற கேரக்டர் சிஜு டேவிட் அப்படின்ற கேரக்டர் இந்த சுபாஷ் அப்படின்ற கேரக்டர் வரலன்னு சொல்லுது அந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு ஆனால் இந்த சிஜு டேவிட்ன்ற கேரக்டர் தான் ஃப்ரெண்டு தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட சுபாஷோட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி கொடைக்கானல் வந்து கூட்டிகிட்டு போகிறாப்புல கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக ஜாலியாக மனிதர் உணர்ந்து கொள்ள அப்படின்லாம் வந்து அந்த கொகைக்குள்ளே கத்திக்கிட்டு குணா கேவுக்குள்ளே வந்துட்டோம் டெவில் கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸினுடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்குது அஞ்சு மணிக்கு ஈவினிங் ஒரு அறுபது அடி பள்ளத்தில் சுபாஷ் அவர்கள் தவறி உள்ளே விழுந்துறாங்க விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மழையும் வந்து பைய ஆரம்பிக்குது அந்த பையனை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு தெரில போலீஸ் ஸ்டேஷன் போனால் போலீஸ் ஸ்டேஷனில் அசி அசியமாக திட்டுறாங்க மலையாளத்தை நீங்கள் வந்து என்னடா ஒருத்தனை கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அந்த படத்துல காட்டின சீனை விட பத்து பதினஞ்சு மடங்கு அதிகமான கட்ட வார்த்தைகள் அடி எல்லாமே எங்களுக்கு விழுந்துச்சு காசையும் புடிங்கிட்டு அனுப்புனாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் அந்த படத்தில் காமிச்சது கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி தீயணைப்பு படையை கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவங்களாலேயே பெரிய அளவில் உதவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போ வாய்ப்பில் எப்போ முடிஞ்சிடுச்சின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது எப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் இந்த குளிக்கில் உழுந்திருக்காங்க இது வரைக்கும் அஃபீஷியலாக பதிமூணு பேர் இறந்து போயிருக்காங்க அன் அஃபீஷியலாக ஐம்பது பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க எங்களால் காப்பாற்ற முடியாது வாய்ப்பே கிடையாது இதிலிருந்து புலச்சவனே கிடையாதுன்னு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இன் பிட்ரீனில் அந்த சுபாஷ் அப்படின்ற கேரக்டர் உள்ளே இருக்காங்க இருக்கும்போது வவ்வால் சத்தம் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு சத்தம் கும் இருட்டு மழை தண்ணி கல் விழுகுது மூச்சு வந்து ஒழுங்காக விட முடியல லிஃப்ட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மாட்டிக்கிட்டாலே எப்படி இருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸாலையும் காப்பாற்ற முடியல அந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிஜு டேவிட் என் ஃப்ரெண்டு என்னை நம்பி தான் வந்தான் அவங்க அப்பா அம்மா என்னை நம்பி தான் விட்டாங்க நான் உள்ளே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய பெருசாக இதில் ட்ரைனிங்லாம் கிடையாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம் வந்து அடிக்கடி இந்த டக் ஆஃப் ஹவர் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த கயிறு இழுக்கிறது அப்படின்றது மட்டும் அது மட்டும் தான் இருக்குது நான் உள்ளே இறங்குறேன் நான் போனால் அவனோட தான் போவேன் இல்லைனா நானும் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நட்புக்காக உள்ளே இறங்குறாரு இறங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு ஐந்து மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த நண்பரை வந்து வெளியே தூக்குறாங்க தூக்கி முடித்ததுக்கப்புறம் உடம்பெல்லாம் அப்படியே சராய்ப்புகள்லாம் இருக்குது அவருக்கு சுபாஷ் அவர்களுக்கு அந்த சிராப்பு செராய்ப்புகளோடு ஒரு தூங்கும் போது இது வந்து ரியலாக நடந்தது இந்த இடத்துக்கு இந்த பாட்டு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே குணா கேவ் அப்படின்றது அதுலேருந்து தான் கதைக்களம் இருக்குது இந்த பாட்டு தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வரி அங்கே பிடிச்சார் பாருங்க உண்டான காயம்னு ஆரம்பிக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணேன்னா நீ ஃபீல் பண்ணுவேன்னு லிரிக்ஸில் வரும் அதெல்லாம் அப்படி ஆப்டாக இருந்ததுங்க ஃபுல் தேட்ருங்க ஹவுஸ்ஃபுல்லு கூஸ்பம் வந்து எனக்கு அந்த சீனில் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஸோ இது ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த உண்மை சம்பவத்தை பார்க்கும் போது அப்படி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அந்த சுபாஷ் அப்படின்றவரும் சிஜு டேவிட் அவர்களும் வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போய் அப்பா அம்மா சொல்லலை இதுதான் ரியலில் நடந்திருக்கு அப்பா அம்மா கிட்டே சொல்லாமல் ஃபால்ஸில் குளிக்கும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னால் அவங்க வீட்டில் திட்டுறாங்க உன்னை நம்பி தான் விட்டேன் இப்படி என் பிள்ளையை அடிபட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கே சிஜு டேவிட்டு உன்னையால் தான் என் பிள்ளை அடிபட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க அந்த சிஜு தான் உயிரோடு இருக்கா அவங்க பிள்ளை அது தெரியல உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த ஏரியா மக்கள் பழனிக்கு போகும்போது ஒருத்தவங்க பேப்பரில் பார்த்துருக்காங்க சிஜி டேவிட் அவருடைய ஃபோட்டோவும் சுபாஷ் அவர்களுடைய ஃபோட்டோவும் இருந்து ஒரு அப்போ படிச்சிருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய சர்ச் ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சுபாஷோட ஃபேமிலியில் கோவப்படுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உண்மை புரிய வருது இப்போ சிஜி டேவிட்ன்ற ஒரு கேரக்டர் நம் நட்புக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணலைன்னா என் பிள்ளையை வந்து உயிரோடு பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் பெருசாகுது சிஜி டேவிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேவரிக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுபாஷ் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருடம் அந்த ட்ராமாலேயே இருந்திருக்காரு கண்ணை மூடுன்னா அந்த இருட்டு தான் யாம வருது அந்த இருட்டுக்குள்ள வவ்வாழ் சத்தத்துக்குள்ள உயிர்ப்போட இருந்ததுக்கு காரணம் நண்பர்கள்லாம் வந்து கத்திக்கிட்டே இருந்தது தான் உனக்கு ஒன்றும் இல்லடா உனக்கு ஒன்றும் இல்லடா சரியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட நட்பை நம்ம பார்க்கவே முடியாதுங்க ஒரு முப்பது வருடத்துக்கு மேலேங்க நைன்டீன் நைன்டி ஒனில் ஆன படம் குணா படம் அந்த படத்தினுடைய பாட்டு வரும்போது அவ்வளோ கூஷ்பமாக இருக்குது அதை அது மட்டும் இல்லாமல் அந்த குணா கேவை கண்டுபிடிச்சதே அவ்வளோ சூப்பரான விஷயங்க அந்த சந்தான பாரதி அவருடைய இன்ட்ரி பார்க்கும்போது கமல் அவர்களுடைய இன்ட்ரி பார்க்கும்போது என்ன அப்படின்னா கொடைக்கானலில் ஒரு குகையில் இருக்கிற மாதிரி படத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க பிளான் பண்ணும்போது செட்டு போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க செட்டு போடலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது ஒரு கைடு வந்திருக்காப்புல கைடு சொல்லியிருக்காப்புல நான் ஒரு குகையை காட்டுறேன் டெபிள் கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற கொகை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிருக்காரு நடந்தே போயிருக்காங்க போனால் அந்த பர்டிகுலரான இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு அடி ஆழம் வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த தொண்ணூறு அடி ஆழம் அப்படின்றது வந்து போய் அளந்து பார்த்து கண்டுபிடிக்கலை அங்கே இருக்கக்கூடிய மலையினுடைய உயரம் தொண்ணூறு அடி அப்போ அதை வச்சு தான் கெஃப் பண்ணுறாங்க இவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் அதையும் தாண்டி ஆழமானதுன்னு சொல்லப்படுது இமயமலை வந்து இவ்வளோ உயரம்னு தெரியும் ஆனால் அந்த இங்கே இருக்கக்கூடிய குளிகளுடைய உயரம் தெரியவே தெரியாதான் பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பேரும் ஒரு ரோப்லாம் கட்டி உள்ளே போயிருக்காங்க போயிட்டு இந்த ஸ்பாட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் முடிவு எடுக்கிறாரு சந்தான பாரதி வந்து கொஞ்சம் தயங்குறாப்பில் நம்ம ஒரு அஞ்சு பேர் வரதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்ம இதில் வந்து ஒரு இருபது நாளைக்கு மேலே ஷூட்டிங் எடுக்கணும் ஸோ ஓவரால் முப்பது நாளைக்கு மேலே காய்ச்சிட்டு கொடைக்கானல் இதில் இருபது நாள் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சேஃப்டிக்கு அரேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல எடுக்கலாமா ஏன்னா சூப்பராக இருக்குது யாருமே எடுக்காத லொக்கேஷனாக இருக்குது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கமல்ஹாசன் அவர்களால் வனத்துறை அதிகாரிகள்கிட்ட பேசுகிறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பேசி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கட்டுகள் இதற்காக வடிவமைக்கிறாங்க ரோப் வந்து ரெடி பண்ணுறாங்க இருபதுக்கு மேற்பட்ட ஸ்டன் மாஸ்டர் வந்து உதவுறாங்க ஏன்னா ஷூட்டிங் அப்படின்னு இருக்கும்போது ஒரு இரநூறு பேர் தேவைப்படும் யூனிட்டு கேமராமேன் சாப்பாடு அப்படி அப்படின்னு காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு கொடைக்கானலில் குளிரில் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஒன் இல்லை படம் ரிலீஸ்னால் நைன்ட்டி அந்த எயிட்டி நைன் அந்த டைமில் இருக்கும் ஸோ குளிரில் போய் ஆறு மணிக்கு அங்கே செட்டில் ஆகி ஸோ உள்ளே போகிறதுக்கு எட்டு எட்டரை ஆயிரமா டிஃபன் சாப்பிட்டு போனால் ஈவினிங் நாலு மணி வரைக்கும் லைட்டு போகிற வரைக்கும் அங்கே வந்து அப்படியே ஷூட் பண்ணுறது அதுக்கப்புறம் கும்மு இருட்டாயிருமா ஸோ அது வரையும் சாப்பாடே கிடையாது அதுக்கப்புறம் வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த படத்தை எடுத்தோம் அப்படின்னு வந்து அவர்களும் கமல் அவர்களும் சொல்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது தளபதியோடு போட்டி போடுது அந்த டைமில் நைன்டி ஒனில் குணா ஃப்ளாப்பு அட்ரு ஃப்ளாப்பு பெரிய அளவில் பேசப்படல ஒரு மனநோயாளி அவனை வச்சு ஒரு கதை காதல் ஒர்க் அவுட்டே ஆகலை அந்த கண்மணின்ற சாங் பெரிய கிட்டு மனநோயாளி அவருக்கு லவ் லெட்ரு எழுத தெரியாது அப்போ கேர்ள் ஃப்ரெண்டே எழுத சொல்கிறாரு எழுத சொல்லி நீயே படின்னு சொல்கிறாரு இந்த இந்த கான்செப்டே கிரியேட்டிவான சாங் போர்ஷன் தான் பட் ஆனால் இவ்வளோ க்ரியேட்டிவாக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆழத்துக்குள்ளே போய் எடுத்தோம் படம் ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டீமே வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகுறாங்க ஆனால் யோசித்து பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் என்றைக்கோ போட்ட உழைப்பு இன்னைக்கு உதவும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உதாரணம் முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த கேவுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் செலிப்ரேஷன் நடக்குது அதே மாதிரி இந்த படத்தை எடுத்த அந்த மஞ்சுமல் பாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாதுங்க இந்த கதையை மூணு நாலு பேருக்கு மேலே கேட்டிருக்காங்க இந்த டீம் கிட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த அந்த டீம் கிட்டக்காக பேசியிருக்காங்க கண்டென்ட் எழுதியிருக்காங்க டிவிலையும் வந்து வந்திருக்கு நியூஸ் சேனல்லாம் வந்திருக்கு இப்போது இந்த கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக கேட்கும் போது படம் பண்ணணுன்னு மூணு பேருக்கு மேலே முயற்சி பண்ணியிருக்காங்க நடக்கலை நாலாவது இந்த படத்தினுடைய டேரக்டர் சிதம்பரம் அவர்கள் வராரு இது ஒரு நாள் ரெண்டு நாள் உழைப்பு இல்லை ஒரு ஏழு வருட உழைப்புன்னு சொல்கிறாங்க கதையை கேட்டால் பட்ஜெட் பெருசாக இருக்குது அப்போ மற்றவங்களாம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் கதை அப்படியே எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஃபுல் கதை எடுத்தா ஒரு வெப் சீரிஸ் மாதிரி போகும் பட்ஜெட்டும் பெருசாகவும் மலையாள சினிமாவில் இது இவ்வளோ பட்ஜெட் வாய்ப்பு இல்லை இப்போ கண்டென்ட்டை சுருக்கும் ஜென்ரலாக நடந்த உண்மை சம்பவத்தை கொஞ்சம் பெருசாக்குவாங்க கொஞ்சம் பில்டப் பண்ணுவாங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு பில்டப்பை குறைச்சிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த சம்பவத்துலேருந்து இருந்து ஆரம்பித்து அங்கே நடந்த இன்சிடெண்ட்லேருந்து எல்லா பில்டப்பையும் கம்மி பண்ணியிருக்காரு சுருக்கி அந்த இமோஷன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அதை எப்படி வந்து யதார்த்தத்துக்கு அருகில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துருக்கு சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டை ஓகே பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது இதுக்கு முன்னாடி ஓகே ஆகாத ஒரு ப்ராஜெக்ட் அதை எடுத்து தான் பண்ணுறாங்க மூணு தடவைக்கு மேலே ஓகே ஆகலை மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சிதம்பரம் அவர்களுடைய ஃபஸ்ட்டு படம் டேரக்ஷன் பண்ண ஃபஸ்ட்டு படம் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்வைவல் இந்த இந்த வெள்ளத்தில் நடக்கிற சர்வைவல் படமும் ஒர்க் அவுட் ஆகுது மலையாளத்தில் அப்போ அந்த டைமில் இப்படி ஒன்று ஷூட்டிங் போய்ட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன் இதை எடுக்கக்கூடாது அப்படின்ற முயற்சிகள் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த குணா கேவை நம்ம எடுக்கணும் அங்கே வந்து கேட்டால் பர்மிஷன் கிடையாது அப்போ அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ண முடியாதப்பா ரெண்டாயிரத்தி ஆறில் இப்படி ஒரு இஷ்யூ நடந்தது பதிமூணு பேருக்கு மேலே உள்ளந்து இறந்து போயிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே அன்ன ஃபீஷலில் இறந்து போயிருக்காங்க ஒரே ஒரு ஆள் தான் பொழைச்சாரு அதுவும் சுபாஷ் அவர்கள் தான் அது ஏதோ வந்து கடவுள் செஞ்ச புண்ணியம் அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போது இவங்க பெர்மிஷன் கேட்டு ஒரு எண்பது அடி வரைக்கும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் ஃபோட்டோ எடுத்து இதே மாதிரி கொச்சியில் செட்டு போட்டு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கேட்டு பல முறை அலைந்து பெர்மிஷன் கேட்டு அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து கொச்சியில் இதே மாதிரி ஒரு செட்டை பண்ணுறாங்க இதில் என்னென்னா குழி தோண்டி குகை உருவாக்குறதுக்கு எங்கேயுமே பெர்மிஷன் கொடுக்கல அப்புறம் பல இடத்துல முயற்சி பண்ணி தான் கொச்சியில் அந்த இடம் கிடச்சிருக்கு இவ்வளோ முயற்சிகள் முயற்சிகள் எடுத்து அந்த செட்டு போட்டு கொடைக்கானலில் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த செட்டில் ஷூட் பண்ணி பல வருடம் ஒரு அஞ்சாறு வருடம் அப்புறம் இன்றைக்கி இந்த படம் வெளியே வந்து ஐம்பது கோடி கிட்ட கலெக்ஷன் சொல்கிறாங்க இப்போது இந்த படத்தை பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் தமிழ் சோசியல் மீடியாவில் இப்போ தமிழ்லனா என்னப்பா படம் எடுக்கிறீங்க நீங்கள் தமிழ் எடுக்கிறது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துறாங்க தமிழ்லேயும் ரீசெண்டாக நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு அயோத்தி வந்திருக்கு ஜெய்பீம் வந்திருக்கு சார்பேட்டா வந்திருக்கு இதெல்லாம் வந்திருக்குங்க வந்திருந்தாலும் நம்ம வந்து வருஷத்துக்கு நாலு படம் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் யதார்த்தத்துக்கு இணையன் நல்ல ஸ்டோரி என்னோட ஆனால் மலையாளத்தில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அடித்து நாட்டுறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு லவ் ஸ்டோரி கிட்டு அப்புறம் மம்முட்டி வந்து கருப்பு கலரில் இருந்துட்டு வேறு லெவலில் ஒரு படம் பண்ணியிருந்தாரு அந்த படமும் பெரியக்கிட்டு இப்போ மஞ்சுமல் கிட்டு இப்படி பேக் டு பேக் அடித்து இருக்காங்க அவங்கள பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி எச்ஸ்தலத்தில் வந்து பயங்கரமான கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் சினிமா கிரியேட்டர்ஸ் எல்லாரையும் என்னப்பா படம் எடுக்கிறீங்க காப்பி அடிச்சும்மா ஹீரோயிஸம்னு என்னத்தையோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மலையாள சினிமாவில் யோசிக்கிற ஐடியாஸே வேறு லெவலில் இருக்குங்க அதுலேயும் பர்டிகுலராக நான் ஒரு படத்தை பார்த்து பிரமிச்சிருக்கேன் அந்த ஐடியாவை கேட்டு ஃபகத் ஃபாசில் வந்து வில்லு அந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் ஃபகத் ஃபாசில் வர வரமாட்டாப்பில் பஸ்ஸில் இன்ட்ரோவில் தான் வருவாப்பில் ஹீரோயினோட நகையை திருடிடுவார் உடனே ஹீரோ வந்து ஃபகத் ஃபாசில் அடிக்க வருவார் அந்த இடத்துல இவன் தான் திருடு அப்படின்னு சொல்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கும் போது டக்குன்னு ஃபகத் ஃபாசில் என்ன பண்ணுவார் நகையை வாய்க்குள்ளே போட்டுருவார் வாய்க்குள்ள உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் வாயில் போட்டால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அடுத்த நாள் கக்கால் வரும் அவங்க டூ டயலட் போவாங்கல்ல அப்போ வரும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க போலீஸும் வெயிட் பண்ணுவாங்க இப்படி ஒரு ஸ்டோரிங்க ஒரு ஷிட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை வச்சு ஒரு மனுஷன் யோசிச்சிருக்கான் எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கான் எவ்வளோ அந்த க்ரியேட்டிவிட்டியை யோசிக்கும் போதே வந்து ஒரு கூசுமம் ஃபீல் வந்து வருங்க ஸோ இந்த மாதிரி ஏன் யோசிப்பு திறன் தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்னா இங்கே ரைட்டருக்கான உரிய மரியாதை கிடையாது ரைட்டருக்கான ப்ராப்பரான சேல்ரி கிடையாது தான் பிரச்சனை ஒரு பெரிய டேரக்டருங்க அவர் ஒரு பேய் படம் பண்ணுறாரு அந்த படம் ஹிட்டு அந்த படம் வந்து பேய் சயின்ஸை மிக்ஸ் பண்ணி பண்ணுறாரு அதை கதை எழுதிட்டு வந்தவர் வந்து ஊர்லேருந்து இருந்த ஒரு அவர் ஆள் தான் அந்த கதையை கேட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா இந்த படத்தில் உங்கள் பேரை கதை திரைக்கதைன்னு போடுறேன் போட்டால் உங்களுக்கு ரெண்டு லட்சம் உங்கள் பேரே போட மாட்டேன் என் பேரை போட்டுருவேன் இது இப்போதில் அதுக்கு பத்து லட்சம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு அந்த கதை எழுதினவரே சரி ஓகே இவர் பெரிய டேரெக்டர் இவர் கூட இருக்கிற வாய்ப்பு கிடைக்குது நம்ம கதையை இவர் படமாக போறாரு எனக்கு போதுங்க பத்து லட்சம் போதுங்க எனக்கு பேர் வேணாங்க நீங்களே எடுங்க உங்கள் உங்கள் பேரே போட்டுங்கன்னு சொல்லிட்டு கதையை கொடுத்துறாப்பில்ல கதையை கொடுத்தவுடனே இவருக்கு வந்து ஐம்பதாயிரமாக அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் சல்லி பைசா கொடுக்கல அவர் பேரையும் போடலை பேசுன மாதிரி பத்து லட்சத்தையும் கொடுக்கல அவர் வந்து சினிமாவே வேணாம்னு ஓடி போயிட்டார் அவர் பெரிய டேரக்டர் தான் நிறைய பேசுவார் ரொம்ப நலவமாயே பேசுவார் ஸ்டேஜ்லலாம் அவர் இப்படி பண்ணியிருக்கார் இந்த மாதிரி புதிதாக வரக்கூடிய கதையாசிரியர்கள் நிறையா பேர் ஏமாற்றப்படுறாங்க அவங்களுடைய கதைகள் திருடப்படுது அவங்களுக்கு காசு கொடுக்குறதில்லை நேம் கிடைக்கிறதில்ல ப்ராப்பராக வந்து எதுவுமே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கும் போது க்ரியேட்டிவிட்டிக்கு பஞ்சம் ஏற்படுது இதே இது மலையாள சினிமாவில் கதையாசிரியர்களை கொண்டாடுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க ரெஸ்பெக்ட் கிடைக்குது அதனால இந்த மாதிரியான கிரியேட்டிவான படங்கள் வருது அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது உங்களுடைய ஒப்பீனியனையும் கமன் மூலியமாக தெரியப்படுதுங்க அதே மாதிரி நம்மளுடைய உழைப்பு நேர்மையாக இருந்தால் உண்மையாக இருந்தால் முப்பது வருஷம் கழித்து கூட நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு குணா ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு உழைப்பவர்கள் தோற்பதில்லை உழைப்பு என்றுமே தோற்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதன் மூலியமா ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைச்சேன் அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய திருநீங்களுடைய வாழ்க்கையை மாத்தும்